உடனே ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப் இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாய்க்கு சப்ஸ்கிரைப் செய்து விண்ணப்பத்தை பதிவேற்றி ஆக்டிங் வாய்ப்பை வெல்லுங்கள் நீங்களும் ஆதலாம் நட்சத்திரம் ரொம்ப ஹேண்ட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஹேண்ட்சம்க்கு உண்மையான அர்த்தம்னா அது நம்மளுடைய சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சார் அவர்கள் சோ சரத்குமார் சார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் சார் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும் சார் கேட்கலாமா கேட்கலாம் தானே சார் நீங்க சாக்லேட் பாயா ரகுடு பாயா சாக்லேட் பாயா ரகுடு பாயா ரகடாக தெரிகின்ற சாக்லேட் பாய் தமிழ் குடிமகன் இங்கே இருக்கிற எல்லாருமே தமிழ் குடிமகன் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்த குடிமகன் வேறு இது தமிழ் குடிமகன் வேறு இல்லையா அது குடிமகன் என்றாலே நம்ம சென்னையில் யாரோ பேசும்போது சொன்னாங்க சென்னையில் வந்து வேறு அப்படின்னாங்க ரைட்டர் சொன்னாங்க அண்ணன் இங்கே இருக்க குடிமகன்னா அது டாஸ்மாக் கடையை சேர்ந்தவனாக இருப்பான் இந்த தமிழ் குடிமகன் இங்கே மேடையில் வருகை தந்து இங்கே அமர்ந்திருக்க அனைத்து திரையுலக கலைஞர்களுக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் வருகை தந்த ஊடக நண்பர்களுக்கும் சிறப்பு அரைப்பாளர்களுக்கும் நண்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் வந்து இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இறுதியாக எல்லாத்தையும் முடித்த பிறகு எல்லாரும் பேச்சை கேட்ட பிறகு பேசிவிட்டு செல்லலாம் என்று நினைத்தேன் ஆனால் சில நிர்பந்தங்கள் நான் சேரன்ட சொல்லிட்டேன் இன்றைக்கி மூணு மணிக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டு அதுவும் என்னுடைய திரைப்படம் ஒன்றாந்தேதி அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது பரம்பொருள் அதுக்கான ப்ரெஸ் மீட் இருக்குது அதுக்கும் இங்கே இருக்கிற அன்பு சகோதரர் நிக்கில் அவர்கள் தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் இல்லாமல் வெளிநாட்டு படப்பிடிப்பு ஒன்பது மணிக்கு வெளிநாடு செல்ல இருக்கின்றேன் அந்த சேரடை நான் வந்து கேட்டுக்கொண்டேன் நான் பேசி முடிச்சுட்டு போகிறேன் தயவுசெய்து என்றும் இல்லாதது போல் இன்று நான் செல்ல வேண்டிய ஒரு சூழல் என்று சொல்லிவிட்டேன் இந்த படத்துக்கும் எனக்கு என்ன சம்மந்தம்னா நிறைய சம்மந்தம் என்னென்னு என் அன்பு சகோதரர் நடித்த படம் முதல்ல சேரன் அ டெக்னீஷியன் ஹூம் ஐ ரியலி ரெஸ்பெக்டல் ஆர்ட் இந்த திண்டஸ்ட்ரி எனக்கும் சேரனும் பல உறவுகள் கண்ணாடி வந்து கூலிங் கிளாஸ் வந்து சேரன் முன்னாடி நான் போட்டு வரமாட்டேன் இருக்குன்னு சொன்னால் கழட்டி கொடுக்க வேண்டிய சூழலை அவருக்கு தெரியும் கழட்டி கொடுத்துருவேன் இந்த மாதிரி ஆண்ட வந்து ஒரு ஜான் பால் கோல்தியன் ஒரு கண்ணாடி பிடிங்கிறார் அதனால் கண்ணாடி போட்டால் போடாமல் வரமாட்டேன்னு நினைக்காதீங்க இது வந்து கர்ணன் பரம்பரை சார்ந்தவன் நான் பெருமையாகவே சொல்லிக்குவேன் வேணால் கேளுங்க இருந்தால் கூட இல்லை பக்கத்தில் வாங்கி பிடிங்கி கொடுத்துருவேன் இந்த தமிழ் குடும்பம் பற்றி பேசுகிறோம்னா இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா சேரன் இதை பற்றி விவரமாக எடுத்துரைத்து விட்டார் இசைகி கார்வண்ணன் என்ன மாதிரி படம் எடுத்திருக்காங்க இந்த படம் என்ன சொல்ல போகுது சமத்துவ விரும்பியான நான் இதற்கு எதற்காக வர வேண்டும் என்பதெல்லாம் சிறப்பாக எடுத்து சொன்னாங்க இங்கே பேசும்போது ஒரு கருத்தை மட்டும் ஏன்னா நான் ரொம்ப பேசணும் இந்த டாப்பிக்கில் ரொம்ப நாளாக இயங்கிட்டு இருந்தேன் ஆனால் நேரம் இல்லாதனால் இங்கே சொல்லும்போது சொன்னாங்க அந்த வேலை என்ன சொன்னாங்க அருமையாக சொன்னாங்க அரசியல் ஜாதியை உருவாக்கி விட்டதுன்னு சொன்னாங்க முழுமையும் உண்மையாக தான் உண்மை தாயின் வயிற்றில் கருவிட்டிருக்கும் போது எந்த ஜாதியில் பிறக்க போகிறாய் எந்த மதத்தில் பிறக்க போகிறாய் எந்த மொழி பேசுகிறோனாய் பிறக்க போகிறாய் என்று தெரிந்து விட்டு நீ பிறந்து விடுகிறாய் அது பிறகு என்ன பள்ளி பள்ளிப்பருவத்து தெரியாது மச்சா அந்த பால் எனக்கு தட்டு நான் கோல் அடிக்கிறேன்னு சொல்லுவான் கல்லூரி நாட்களே தெரியாது மச்சான் படம் வந்துருக்கு நாளே போய் பார்க்கலாமா சொல்லுவான் பாலாக போன இந்த அரசியலுக்கு வந்த பிறகு ஜாதி வந்துவிட இருக்கு எனக்கு வந்து விட்டது அது எனக்கு வந்து நான் ஜாதி எந்த ஜாதின்னு சொல்லுவேன் அப்பா சொல்லி கொடுத்து மனித ஜாதி தான் என்னை வந்து எந்த ஜாதின்னு எங்கள் அப்பா சொல்லாத வந்து அரசியல் வந்த பிறகு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு ஒரு முத்திரை குத்தி 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 ஒரு விழாவுக்கு போயிருந்தான் என் நண்பன் ஒருத்தன் கூடே இருக்கான் நாற்பது ஆண்டு கால நட்பு அவன் என்ன நான் சார்ந்த அந்த ஜாதியை சேர்ந்தவனால் ஒரு முக்கியஸ்தர் திருமணத்துக்கு போகும்போது ஆ தம்பி நீங்கள் வந்திருக்கீங்க திருநெல்வேலி பக்கமாக உங்களுக்கு இல்லைங்க எனக்கு வந்து செக்கிர்கோட்டு பக்கம் அப்படியே நம்பால நீ நீ என்ன இருக்க அவர் கூட நினச்சி பாருங்க எப்படி ஒரு வேதனையான ஒரு கருத்து இதெல்லாம் நான் இருந்தேன் நான் முதல்ல எடுத்தவனே கேட்பாங்க என் ஜாதி பேரை சொல்லி இந்த கட்சி உங்கள் கட்சியில் இவங்க எல்லாமே இவங்க தான் என் கூட அன்பு முன்னாள் இண்டஸ்ட்ரியல் வந்து இது சிகரெட்டு இருந்தார் செல்வராஜ் அவர்கள் அவங்க வந்து என் கூட இருந்தாங்க என் கூட இருக்க எல்லாருமே என் சண் சுந்தரேசன் எல்லாருமே என்னுடைய ஜாதிக்கு உட்பட்டவர்கள் இல்லை எல்லாம் பொறுப்பில் இருக்கிறவங்களாம் ஆனால் எனக்கு முத்திரை வந்து ஜாதியின் முத்திரை தான் நீங்கள் சொன்னீங்களே ஒரு அரசியல் வர வேண்டும் ஜாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு அரசியல் வர வேண்டும்னு சொன்னால் நாம் முதல்ல மாறணும் நாங்கடர் இருந்த அந்த சம்பவம் வந்து உண்மையிலே எப்படி வந்து எஸ்க்கு அவர்களை பாதித்திருக்கும் என்று எனக்கு தெரிகிறது தட் ஆல் சோஷியல் பேக்வர்ட்னஸ் சொல்லுவோம் கல்வி அறிவு இருக்கும் பிஹெச்டி படிச்சுருப்பான் ஆனால் அவன் எங்கே இருக்கான்னா இந்த மாதிரி நிலைமைக்கு தான் அவன் போகிறான் ஒரு சம்பவம் இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு படித்தேன் பிஹெச்டி படித்த ஒரு பேராசிரியர் அவர் கிராமத்துக்கு போகிறார் பக்கத்து வீடு வேறு ஜாதி இவர் இருக்கிறது வேறு ஜாதி அங்கே ஒரு பத்து வயது சிறுவன் அவர் வீட்டுக்கு வந்து அவங்க பக்கத்து வீட்டுக்கு போகிறாரு அங்கே இருக்கிற தன் நண்பருடன் பழக போகிறார் விளையாட போகிறாரு அவர் பரிசாக வாங்கி வாங்கிய பொருள் அங்கே இருக்குது யாருக்கோ கொடுக்க வச்சுருந்த பொருளை வந்து பக்கத்தில் இருந்து வந்த பையன் தட்டி விடுறான் அந்த கோபத்தை பக்கத்தில் வந்து அறுவாழ் எடுத்து காலத்தை வெட்டி போட்டுறாரு பேராசிரியர் அந்த சம்பவத்தை செய்கிறாருன்னா அந்த கால் சோஷியல் பேக்வர்ட்னஸ் அதில் வந்து மாறவே இல்லை எப்போ மாறும்னா ஜாதி இல்லா அரசியல் வரும்போது மாறும் அது மாறினால் நல்ல தலைவர்கள் நல்ல எண்ணங்கள் நல்ல திரைப்படங்கள் கருத்துக்களை தைரியமாக சொல்ல வேண்டியவர்கள் அதுக்கு இசைக்கு கண் வாழ்த்துக்கள் இது கண்டிப்பாக வந்து சொல்ல வேண்டிய கருத்துக்கள் ஆனால் தங்கர் பச்சன் சொன்ன மாதிரி ஒற்றுமையும் எப்படி வர வேண்டும் எந்த ஜாதியில் பிறந்தாலும் நல்ல தமிழாக இருக்கிறோம் நாம் அனைவரும் ஒன்று இங்கே இருக்கிற எல்லார் கையை கீறி பார்த்தாலும் சிவப்பு கலந்து நடத்தவோம் இறைவனின் படைப்பில் நாம் அனைவரும் ஒன்றுன்ற தத்துவத்தை என்று நாம் உணர்கிறோமோ என்று சமத்துவம் என்னத்திலும் செய்கையிலும் வருதோ அன்றைக்கி தான் அந்த நாடு விருப்பிடும் இல்லாட்டி ஒன்றுமே வராது சரத்குமாருக்கு வந்து பதில் கேள்வி கேட்கணும்னா கிடையாது தான் எங்க அவர் தானே அப்படின்வாங்க என்ன அப்போ நான் வந்து என்னுடைய இன்டெலிஜென்ஸ் அறிவு ஆற்றல் திறமை அழகு எல்லாம் அடிபட்டு போதாங்க வேதனையோடு சொல்ல நடக்கிற உண்மையை நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவனாக பதினாறு ஆண்டுகள் ஒரு இயக்கத்தை நடத்தி வந்தாலும் என் கலர் என்ன இவன் யாருன்னா அதுதான் சொல்லுவாங்க ஆனால் அந்த ஜாதியத்தில் பிறந்திருப்பது நான் பெருமைதான் படுகின்றேன் இல்லை நான் சொல்ல மாட்டேன் அந்த உணர்வு இங்கே இருக்கணும் உள்ள வெளியே காட்டக்கூடாது மற்றவர்கள் துவேஷத்தை வளர்ப்பதற்காக அல்ல அந்த ஜாதி உங்களுக்கு உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட அந்த ஜாதியும் உங்களுக்கு தெரியாமல் போகிறதுக்கு முதல்ல சொன்னேன் இல்லையா தாயின் கருவில் தாயின் வயிற்றில் கருவிட்டுருக்கும்போது எந்த ஜாதி நமக்கு தெரியாது எங்கே பிறக்க போகிறோமே தெரியாமல் நம்ம பிறக்கிறோம் பள்ளிக்கூடத்தில் தெரியாது கல்லூரியில் தெரியாது ஒன்றா விளையாடும் போது தெரியாது ஆனால் அரசியல் வந்தால் இவன் எடுத்து காட்டப்படுகிறான் அண்ணா ஒரு மாதிரி தான் மேடல் போனஹோ நீங்கள் இன்னும்னு எனக்கு இன்றைக்கி தானே தெரிஞ்சிச்சு அப்படின்றாங்களே அப்போ சுருக்குன்னு தைக்கும் உங்களுக்கு என்னடா இவ்வளோ பொதுநலம் பண்ணுறோம் இவ்வளோ நல்லது பண்ணுறோம் கடைசியில் இந்த ஜாதி அடையாளத்தில் கொண்டு உங்களை முத்திரை குத்திடுவாங்க அதுக்கு காரணம் யார் இந்த மக்கள் அவங்க அது வந்து வெளியே வரணும் போது நாம் வெளியே வரணும் அது வெளியே வந்தால் தான் இந்த ஜாதியை ஒழிக்க முடியும் ஜாதி ஒழிக்க முடியாதுன்னா கூட உணர்வால் நாம் இணைவதற்கு என்ன வழிவகுக்க முடியுமோ அதுக்கு நான் ஒத்து தரேன் நான் வந்து சேரன் இயக்கத்தில் கூட நடிக்கிறேன் என்னடா சேரன் கிட்ட சாந்த் கேட்குறான்னு நினைக்காதீங்க சேரன் வந்து பெரிய பெரிய இயக்குனர் கிட்ட வந்து கோவப்பட்டு வெளியே வந்து தெரியும் எனக்கு போன சுட்டி காட்டினாங்க இங்கேருந்து கமலஹாசன் கூடலாம் ஒர்க் பண்ணார் அங்கேருந்து எதுக்கு வந்தார் எனக்கு மட்டும்தான் தான் தெரியும் வெளியே சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்காரு கோபக்காரர் கோவக்காரர் அவர் அதனால் கோவப்பட்டு வெளியே வந்துட்டார் கரெக்டு தான் இது எப்படி இருக்குன்னு அவருக்கு கேட்க எனக்கு தெரியாதுங்க உங்களுக்கு தான் தெரியும்னு சொன்னார் அதோடு வெளியே வந்துட்டார் ஒரு காட்சியில் எதையோ வைக்க சொல்லியிருந்தாங்க பொருளை வைக்க சொல்லியிருக்காங்க அது வந்து சரி பாவம் சரி அதில் கோபக்காரன்னு சொன்னால் அவருக்கு வந்து எனக்கு வந்து சேரன்ட்ட பிடிச்சது நான் வந்ததுக்கு ஒன் ஆஃப் ரீசனு சேரன் தான் ஐ லவ் சேரன் அவ்வளோதான் என்ன பண்ணாலும் சேரன் ஏற்றத்தாழ்வு ஏழை பணக்காரன் ஜாதியம் அனைத்துக்கும் மீறிய ஒரு நண்பன் எனக்கு சே சேரேன் இல்லை நான் அந்த மேடைக்கு வந்திருக்க மாட்டேன் முதல்ல இது வண்டபோல் ஹியூமன் பீங்கான எனக்கு தான் தெரியும் சேரனை பற்றி நான் நாட்டாமல் இருக்கட்டும் நாட்டாமரை ப்ரொடக்ஷன் மாதிரி வேலை செஞ்சார் அங்கேயும் பிரச்சனை அவர் எந்த இயக்குனர் கூடயும் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது இல்லை இதை சேர திடீர்னு கோச்சுக்குவார் கருத்து சொன்னான் பொண்ணு நீங்கள் கரெக்டு தான் ஏற்றுக்கவே மாட்டார் அவர் இல்லை சரி இப்படி பண்ணலாம் பண்ணுங்க பஸ் பண்ணுங்க பஸ் கரெக்ட் பாஸ் நான் சொல்கிறது தான் கரெக்ட் பாஸ்னாரு நான் கரெக்டாக இருக்கும் நிறைய படம் வெற்றி படங்கள் கொடுத்துட்டார் இந்த தமிழ் குடிமகன் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் ஏன்னா நான் பார்த்த அந்த ட்ரெய்லரில் சிறப்பாக இருந்துச்சு கார்வண்ணன் உண்மையிலே உண்மை ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பார்க்கும்போது ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நிலைமையை எடுத்து கூறுகின்ற திரைப்படங்கள் வர வேண்டும் அதை மாறுவதற்கான முயற்சி நாம் அனைவரும் எடுக்க வேண்டும் அதுதான் முக்கியம் தமிழன் தமிழ் குடிமகன் அப்படின்னு சொல்லும்போது சில விஷயம் தமிழை பற்றி பேசினாலே நீங்கள் ஐயோ இவன் மற்றவங்களை எதுக்குறான்னு சொல்லிடுவாங்க அது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது அது அமீர் பேசும்போதும் மாரி சொல்வது பேசும்போதும் சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தான் சரி கேட்டார் இவங்க ரெண்டு பேரும் பேசுகிற பிறகு நீங்கள் பேசலாமே அப்படின்னு அது அரசியல் கட்சி தலைவனுக்கு அப்படித்தான் ஆனால் நான் வந்து இருந்தாலும் நான் போக வேண்டிய நிலைமை நான் போன பிறகு அது கருத்தை சொல்லி நான் மத்தியானம் போகிற அந்த ப்ரெஸ் மீட் நான் அந்த கருத்தை என்னை கேட்க வச்சிடறாதீங்க ஐயா ஏன்னா அதுதான் முக்கிய செய்தி ஆகிரும் நீ சொன்ன மாதிரி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் சிறந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருப்போம் கடைசியில் அந்த ரெண்டு நிமிஷம் யாரோ ஒருத்தர் சிம்மா போட்டு எனக்கு தெரியும் நாளைக்கு என்ன நியூஸ் வரும் எனக்கு தெரியும் தங்கரபட்சன் சார் பேசுவோம் நல்லா சிறப்பாக பேசுனாங்க திதை அவர் ஒன்று சொல்ல இன்டோருக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படி இருந்துச்சுன்னா இவர் அவரை தாக்கினார் அப்படின்னு நாளைக்கு செய்தி வரும் ஏன்னா நானே ஒரு பத்திரிகையாளர் தானே நானே ரிப்போர்ட்டர் இந்த அளவுக்கு தூக்கி போட்டால் சிறப்பாக இருக்கும் வச்சு செஞ்சிடலாம் இன்றைக்கி இந்த 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 தமிழ் குடிம பற்றி யாரும் பேசாமல் இருக்கணும்னா அது தலைப்பாக வந்துடணும் என்ன கேட்ட மாதிரி தான் இதை நான் கிளம்புறேன் ஏன்னா இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச டாப்பிக்கு சமத்துவத்தை விரும்புகின்ற உண்மையான மனிதன்னா அன்பை வளர்க்கின்ற உண்மையான மனிதன்னா அந்த அன்பை வளர்ப்பதற்காக எடுக்கப்படும் தமிழ் குடிமகன் மிகப்பெரிய வெற்றிப்படம் அவன் என ஒன்றாம் தேதி வந்துடாதீங்க ஏன்னா ஒன்றாம் தேதி பரம்பரம் ரிலீஸ் ஆகுது இது விட்டு கொடுங்க ஐயா இந்த தமிழ் குடிமரம் நடிக்கின்ற படத்தை த படத்தில் நீங்கள் தமிழ் குடிமரம் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறாதீங்கன்னு சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் இந்த சிவப்பு கருப்பு பிரச்சனை வேறு கொண்டு வந்து விட்டார் இவர் எனக்கு ஒரே சிந்தனை என்னடா நான் கருப்பாக தான் நான் வளர்ந்து பிறந்துருக்கணும் இது என்னடா நானும் அமேரம் சவப்பாக பிறந்திருக்கோமே இது என்னடா குழப்பம் இப்போது இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு அறுபத்தொம்போது வயசில் ஒரு குழப்பம் வந்துருச்சு கருப்பாக தான் அது எங்கள் அப்பா கருப்பு தான் எங்கள் அம்மா சிவப்பு என்னடா இது குழப்பம்னு எனக்கு டவுட் வந்துருச்சு நல்ல ஆசியமாக பேசி இதை தலைப்பாக போட்றாதீங்க ஐயா ஏன்னா கருத்து பேசும்போது கருத்தை விட்டு விட்டு மற்றது தான் போடுவீங்க அதனால் உங்களை தப்பு சொல்ல ஏன்னா இன்றைக்கி அப்படி தான் நான் வந்து நூற்றி ஐம்பது வயசு வாழ்கிறேன்னு சொன்னேன் அதுக்கு முன்னாடி மதுவை ஒழிக்க வேண்டும் சிறப்பாகவும் எதற்காக தேவையற்ற இலவசத்தை தர வேண்டும் என்பதற்காக ஒரு பத்தாயிரம் பேர் திரண்டு ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசி இருக்கும்போது என் அன்பு சகோதரர் பொருளாளர் என் கட்சியில் இருக்கிறவன் நான் என் கண் நண்பனோட வந்து கல்லூரியில் படித்தவன் எனக்கு அறுபத்தொம்போது என் அன்பனுக்கு எழுபதாகும் போது அப்படின்னு சொன்னான் சரி இவ்வளோ வருஷம் யாரும் சொல்லாது கூகுள் பண்ணால் தெரிய போகுது சரி அன்பு சகோதரர் வந்து பேசும்போது அறுபத்தொம்போது எழுபது வயசு ஆகுதுன்னு சொன்னான் இது என்னங்க ஏஜிஸை நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ்ன்னு சொன்னேன் நான் பேசின ஐம்பத்தஞ்சு நிமிஷம் முல்லம் போச்சு போட்டு வைரலாக்கி நூற்றி ஐம்பது வயசு வாழ போகிறாராம் கிருக்கன்ற மாதிரி எனக்கு கொண்டு வந்து சரியான லூசார் போலையா என்ன ஆச்சு ஒருத்தர் சொல்கிறார் பார்த்த வீடியோ என்ன ஆச்சு தரத்து இருக்குது அப்படின்னா எனக்கு ஒன்றுமே ஆகலையா ரொம்ப இருக்க பாருங்கள் எல்லாம் இறுக்கமாக உட்காந்துருக்கீங்க சார் கருத்துக்கள் பேசும்போது உள்ளுக்குள்ள உங்கள் மனசில் என்ன ஓடிட்டுருக்குன்னு என்னால் கிடைக்க முடிஞ்சது ஏன்னா உங்களுக்கும் இதை பற்றி பேசுகிறாங்களே நியாயம் தானே இதை நம்மளால் தவிர்க்க முடியுமா இதை நம்ம ஒன்றிணைப்பதற்கு என்ன செய்யலான்னு நினைக்கிறீங்க அதில் நான் சொன்னது இவங்க என் நண்பன் சொல்லிட்டானேன்னு சொல்லி இறுக்கமாக ஏதோ பேசிகிட்டு இருக்காங்களே கருத்துக்களை ஆசியமாக சொல்லலாம்னு சொன்னான் நான் இன்றைக்கி என்ன நினச்சேன்னா என் மனசுக்கு நூற்றி இருபத்தஞ்சி வயது ஒரு பெண்மணி இருந்தாங்க இறந்தார்கள் செய்தி வந்தது அப்படி இருக்கும் உடற்கட்டும் கூட ஆரோக்கிய அமைச்சர் சரத்கமாரியான் நூற்றி ஐம்பது வயசு வாழக்கூடாது பாகா கோவைக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் செல்கிறார்கள் அந்த மகரிஷி பாபாவுக்கு நாலாயிரம் வயசு இல்லை அப்போ அவர் நாலாயிரம் வயசு வரலாம் நான் சரத்குமார் நூற்றி ஐம்பது வயசு வாழக்கூடாதான் என்ன நினைக்காது அதனால் இன்றைக்கி சொல்கிற நண்பர்களே நூற்றி ஐம்பது வயசு அவள் நம்பர் சரத்குமார் வில்லு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் இந்த ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு இந்த த வேர்ல்டு அந்த காலமும் வரும் ஒரு நாள் ஜாதியற்ற அரசியல் ஜாதிக்கு அப்பாற்பட்ட நல்ல தலைவனை நாடு அடையாளம் காடும்போது அது உங்களுக்கு தெரியும் சரத்குமார் யார் மனித ஜாதியை விரும்புகின்ற ஒரு நல்ல மனிதன் உலகத்துக்கு தெரியும் வேதாண் கூட வந்து சேர்ந்துருங்க அமீர் கூட வந்து சேர்ந்துருங்க நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம்னா மாற்றிடலாம் ஏன்னா சொன்னாங்க இந்த படம் வந்த பிறகு சேரன் வந்து ஒரு பெரிய நிலைமைக்கு மக்கள் மத்தியில் பெரிய லெவலுக்கு வந்துடுவோம்னா அந்த சேரன் டப்பு நடித்தேன் சேரன் அரசியல் கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்க சீரன் அப்படின்னேன் ஆரம்பித்தா போதும் சேரன் எல்லாம் ஒன்றும் சேர்ந்துடலாம் கவலை கிடையாது எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது நல்ல மனிதர்கள் ஒன்று சேரும்போது அந்த இடத்தில் நான் இருப்பேன் இது நல்ல மனிதர்கள் சேர்ந்த ஒரு சிறந்த விழா இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது வந்திருப்பவர்கள் சிறந்த மனிதர்கள் ஆனால் அந்த திருடிய பிரகாஷ் அடங்கு கேமராமேனுக்கு போடறவர் தூக்கம் வந்தோன்னே தூங்கிட்டார் எந்திரிச்சும் வெளியே தூங்குறாரா நல்ல கருத்து பேசவும் தூக்கம் வந்துருச்சு இருக்கு அவருக்கு அன்பு சகோதரர்கள் நீங்கள்லாம் வந்து என் கூட பழகினவங்க நானும் பத்திரிகையாளர் தான் சரத்குமார் சொன்னது பயிரதையே போட்டு விட்றாதீங்க தமிழ் குடிமகன் திரைப்படம் சிறந்த ஒரு திரைப்படம் பார்த்த சில காட்சிகளிலே தெரிகிறது ஒரு பானை சொல்றதுக்கு ஒரு சோறு பதமன்ற பதம்ன்ற மாதிரி அதை பார்க்கும்போதே அவருடைய பிடிப்பு இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா குலத்தொழில் பற்றி பேசியிருக்காங்க நைன்டீன் ஃபிஃப்டி டூ நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் ராஜாஜி தோல்விட்டுறதுக்கு காரணமே அந்த குலக்கல்வியை பரப்புவதற்கான முயற்சி எடுக்கும்போது தான் அவர் சொன்னார் செருப்பு தைக்கிறோம் வந்து செருப்பு தைக்கிறான் ஆக வேண்டும் மரையாறினா மரம் ஏறணும் இந்த தொழில் செஞ்சால் தான் செய்யணும்னு சொன்னார் அதை உடைக்கின்ற தான் பழமிக் குடி மகன் இந்த இவங்க வந்து இப்போ வந்து செருப்பு தைக்கிறோம் வந்து இன்ஜினியர் ஆகக்கூடாதா அதை சொல்கிற படம் தான் இது ஆனால் இந்தளவில் வந்து மாறவில்லை என்று சொல்கிறீர்கள் மாறியிருக்கிறது ஆனால் அந்த ஜாதியம் மாறவில்லை என்பது தான் உண்மை அந்த ஜாதியத்தை மாற்ற வேண்டும் நாம் அனைவரும் மனிதர்கள் என்று நினைத்தால் சமத்துவ கொள்கையை பரப்பினால் கண்டிப்பாக நாம் அனைவரும் ஒன்று பெற முடியும் அது நீங்கள் சொன்ன மாதிரி ஒற்றுமைக்கு என்ன பண்ணலான்ற படங்களை நாம் எடுக்கணும் அப்போ சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால் தமிழ் குடிமான் வெற்றி பெறின் வாழ்த்துக்கள் இதை வந்து நிச்சயமாக நூறாவது நாள் விழாவில் என்னை கடைசியாக பேசுவீங்க சீரன் கார்வன் அவர்களை சிறப்பாக நான் பேசுகிறேன் நூறு நாள் ஓடும் தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பாருங்கள் உணர்வோடு சென்று பாருங்கள் இது இன்னாரை பற்றி சொல்லியிருக்காங்களே இதுக்கு நம்மளுக்கு சம்மந்தில் நினைச்சிங்கன்னா நீங்கள் மனிதராக இருக்க முடியாது ஒரு திரைப்படத்தில் என்ன சொல்கிறார்கள் எதற்காக இந்த கருத்தை ஆழமாக பதிவு செய்கிறார்கள் என்பதை உணர்ந்தீர்கள் என்று சொன்னால் இந்த திரைப்படம் நிச்சயமாக நூறு நாள் ஓடும் நூறு நாள் தான் ஜாதி ஒழிஞ்சோம் எழுதுக்கிறேன் அந்த உணர்வோடு சென்று பாருங்கள் நாங்கள் சம்பவம் வந்து உழுக்குது அப்படியே இங்கே எழுத்தாரர் சொன்னார் இல்லையா என்னம்மா ஆச்சு என்ன பண்ணாங்கன்னா உன்னை அண்ணங்க வெட்டாங்களா அதாங்க பாசம் அப்போ யார் வெட்டாங்கன்னு சொல்ல இன்னார் வெட்டாங்கன்னு சொல்லலை அதனால் வி ஹாவ் டு யுனைட் ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சிறந்த ஒரு திரைப்படத்தை எடுத்த உங்கள் டீம் ஆல் த அண்ட் க்ரூ சிறப்பாக நடித்தவங்க எல்லாருக்கும் என் வாழ்த்துக்கள் சிவப்பாக இருந்தாலும் உள்ளவன் வந்து நல்ல உள்ளம்தான் உங்களுக்கு நீங்கள் வந்து வாய்ப்பு நான் வந்து தந்தரம் பஸ் நீங்கள்னா பிளாக் மேக்கப் ஒன்று வந்து யூஎஸ் ஹாலிவுட்டில் பண்ணுறாங்க நல்லா அதை போட்டுக்கோங்க வாய்ப்பு கிடைக்கும் இல்லாட்டியும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த நல்ல ஒரு திரைப்படத்தை பற்றி அதிகமாக பேச வாழ்ந்து முடியாதனால கபீர் மாரி செல்வராஜ் மற்றவங்களாம் பேசும்போது சிறந்த கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நான் வந்து ப்ரெஸ் மீட் போகும்போது அதை பற்றி கேட்காத அளவுக்கு பதிவு பண்ணுங்கள் நான் சேரன் என்னை கேட்டார் எனக்கு அந்த பற்றி எவ்வளோ கிடையாது என்ன கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறேன் என்னை உருவாக்கிய பத்திரிகை சகோதரர்களுக்கும் ரசிகர்களுக்கும் நன்றி லெட் அஸ் கிரியேட் அ ஃப்யூச்சர் பிரேக்கிங் ஆல் த வேரிஸ் ஆஃப் காஸ்ட் க்ரீட் ரீஜினல் லாங்குவேஜ் ஜாதி மத மொழி பேதமற்ற புதிய சமுதாயத்தை உருவாக்க நாம் அனைவரும் பாடுபொன்று கேட்டுக்கொண்டு இந்த விழா சிறந்த விழா தமிழ் குடிமகன் திரைப்படம் மாபெரும் பெற்றிடைய என் என் வாழ்த்துக்களை தெரிவித்து மீண்டும் உங்களை நூறாவது நாளில் சந்திக்கிறேன் என் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஆ சாம் சாரி சாரி சாம் ஏன்னா நான் வந்து இந்த படத்துல இன்வால்வ் ஆகி போனனால நாம் எல்லாம் இது தானே இருக்கோன்னு சொல்லி சொல்லலை கதாநாயகன் இந்த இதுக்கு இந்த விழாவுக்கு கதாநாயகன் சாமுக்கு சாம் பற்றி சொல்ல வேண்டாம் விக்ரம் வேதாலாம் பிச்சு பண்ணி படல் எடுத்துட்டார் தொடர்ந்து நிறைய படம் ஆகும் சார் ஓகே இங்கே நைட்டு எடுத்து அதனால் அவருக்கு என் வாழ்த்துக்கள் இங்கே இருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஒவ்வொன்றா கொடுக்காதுங்க தவறில் நான் தவறு பண்ணுற மாதிரியே கொஞ்சம் சிப் பண்ணிகிட்டு இருக்காதிங்க சொல்ல தாங்க பொழுது நிக்கிலோட அதனால் அனைவரையும் நான் வந்து பேர் சொல்லி அழைத்ததாக எடுத்துக்கொள்ளுங்கள் பொண்ணு ஒன்று கோச்சுக்கு போகிறாரு கோ வந்துச்சு தானே உங்களுக்கு வந்துடுச்சு வேகம் சார் அங்கே இருக்கார் ரைட்டரு எல்லாரும் சிறப்பாக பேசினார் கார்பன் சார் சொன்னார் உங்களை சின்ன வயசில் பார்த்த மாதிரி இருக்கார் துருவம் அப்படின்னாரு சின்ன வயசில் பார்த்தோம்னா நான் நினச்சேன் குழந்தை படத்தில் பார்த்தீங்கன்னா தெரில எனக்கு சின்ன வயசு தானே எப்படி சொல்கிறாருன்னு ஸோ எல்லாருக்கும் நன்றி எதோ இருக்குமா உட்காந்தனால ஏதோ என்னால் முடிஞ்ச ஆசியம் அதனால் இதில் வந்து ஏதாச்சும் நல்லதை கண்டுபிடிச்சி சிறப்பாக தலைப்புச் செய்தி போட்டு தலைமைக்குடி தலை தமிழ் குடி படத்தை வந்து செய்தியை மாற்றி போட்டு அதை அனுப்ச்சு சவுதில்லை அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன் அதில் நல்ல திரைப்படங்கள் வரவேற்கப்பட வேண்டும் தியேட்டருக்கு போய் அவங்க பார்க்குற மாதிரி இதை உருவாக்கி தருவது உங்கள் கிழமையும் கூட நன்றி வணக்கம்